ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு ஒரு புதிய சுவையில் ஒரு சூப்பரான சட்னி தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க இது கூட மூணு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க பச்சை மிளகா நல்லா வதங்கணும் இல்லைன்னா பச்சை ஸ்மெல் அடிக்கும் இது கூட கொஞ்சம் இஞ்சி ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு செத்து இதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ இது கூட மூணு ஸ்பூன் வேர்க்கடலை போட்டு இதை நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ரெண்டு ஸ்பூன் பொரியடில் சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை மூணு ஸ்பூன் பொரியடில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரு கால்முடி தேங்காய் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டு இதே நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப நேரம் வதங்கிச்சின்னா இந்த சட்னியோட டேஸ்ட்டே மாறிடும் அதனால் ஒரு ரெண்டு பரட்டை பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்ச நேரம் ஆற விட்டுறலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லியால் போட்டுக்கோங்க தேவையான உப்பு சேர்த்து இப்போ நல்லா நைஸாக அரைக்க போகிறோம் இப்போ நல்லா நைஸாக அரைக்க போகிறோம் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ தாளிக்க போகிறோம் கடவுள் மருப்பு கருவேப்பில் ஒரு மிளகா வத்தல் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்